வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாய் ரயில்வேஸ் சேனல். ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயின் காணாமல் போச்சு. காணாமல் போச்சுன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க ரயில்வேஸ்லேருந்து. அதை பற்றி நம்ம சேனல்லே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த ட்ரெயினில் கடைசி ஜேர்னியாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஆனால் அன்றைக்குமே அந்த ட்ரெயினை கேன்சல் பண்ணாங்க. அப்படி ஒரு வீடியோ நம்ம சேனலில் 3 வாரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். இப்போ நான் இருக்கிறது தூத்துக்குடி. அப்போ நான் எந்த ட்ரெயினில் வந்திருப்பேன்? அந்த கேன்சல் பண்ண ட்ரெயினில் தாங்க. ட்ரெயின் நம்பர் 0668, திருநெல்வேலி தூத்துக்குடி, அன்ரிசர்வ்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த ட்ரெயினில் தான் நான் இன்னைக்கு வந்தேன். அதான் 3 வாரத்துக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டாங்களே, அதில் எப்படி நீ வந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து அந்த ட்ரெயின் இனிமேல் ரன் ஆக போகுது. அப்புறம் சைஸாக மூவ் பண்ணுறாங்க, மூவ் பண்ணி பார்த்தா சாப்டர் 3 உயிர்த்திலிருந்து வந்த பார்த்திபன், மீண்டும் வருவாயடா பார்த்திபா அப்படிங்கிற மாதிரி மீண்டும் அந்த ட்ரெயின் வந்தது. ஸோ அந்த ட்ரெயினில் தான் நான் இன்னைக்கு ஜேர்னி பண்ணி இன்னைக்கு தூத்துக்குடி வரைக்கும் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதோட விலாக் தான் நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு சாய் ரயில்வேஸ் சேனல். ஸோ நான் உங்கள் சாய் நடராஜன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பின்னாடி பார்த்தீங்களா, பின்னாடி இருக்கிறதாங்க நம்ம ட்ரெயின் நம்பர் 0668, திருநெல்வேலி தூத்துக்குடி அன்ரிசர்வ்டு எக்ஸ்பிரஸ். பேசஞ்சர் ஃபேர் தான், பட் அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பிரஸ்ங்கிற நேமில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ மறு ஊரும் எடுத்து வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் கேன்சல் ஆச்சு அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ இந்த ட்ரெயின் இன்னையிலேருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது செப்டம்பர் 9லேருந்து இந்த ட்ரெயின் வந்து வழக்கம் போல் ரன் ஆகும். சண்டே மட்டும் கிடையாது, மற்ற வாரத்தில் 6 நாட்களுமே இந்த ட்ரெயின் இயங்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டேங்காட்டி எத்தனை பேர் ஏற போகிறாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல. நான் வந்து ஐ திங்க் நான் தான் அந்த ட்ரெயினுக்கு ஃபஸ்ட்டு டிக்கெட்டாக இருப்போம் போல். வந்து பார்த்தேன், ஒருத்தரும் இல்லை. ஸோ பார்ப்போம். இங்கேருந்து திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடிக்கு பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் தாங்க டிக்கெட்டு, அன்ரிசர்வ் டிக்கெட். ஸோ 20 ருபீஸ் தான். ஸோ பார்ப்போம் யார் ஏறுறா, எந்தெந்த ஸ்டேஷனில் எவ்வளோ ஏறுறாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட் டே இல்லை. ஸோ நிறைய பேத்துக்கு தெரியுமான்னு தெரியலை. இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி ட்ரெயினில் ஏறிட்டோங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. மொத பெட்டியில் கொஞ்சம் பேர் ஏறியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நாளே கொஞ்சம் கூட்டம் ஏறியிருக்குன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நான் வந்து 2வது பெட்டியில் இருக்கேன். 2வது பெட்டி வந்து க்ளோஸில் தான் இருந்து நான் தான் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தேன். ஸோ அதனால் இதில் கூட்டம் இல்லை. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 பெட்டி தாங்க வச்சுருக்காங்க. 5 பெட்டி, அதில் நடுஸில் பார்த்தீங்கன்னா கார்டு கோச் வந்தது. ஏன்னா வாஞ்சி மணியாச்சில் லோக்கோ சேஞ்செலாம் இருக்கிறனால நடுஸ்லேயே வந்து கார்டு கோச் வச்சுட்டு இந்த பக்கம் 2 கோச்சு, இந்த பக்கம் 2 கோச்சு, மொத்தம் 5 கோச் தான் இந்த ட்ரெயினில் இருக்குது. ஸோ 7:35 இந்த ட்ரெயின் கிளம்பும். ஸோ பார்க்கலாம். இந்த நாகர்கோவில் மும்பைலாம் அநியாயத்துக்கு போவாங்க. 7 மணிக்கே வந்துட்டான், ஆனால் அவனுக்கு டிபார்ச்சர் 8:10 தான். 1 ஹவர் இவன் திருநெல்வேலியில் தான் நிற்பான். ஸ்லாக் டைம் இவனுக்கு. Thank you.
பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஷனான தாளையத்தை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ தாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் ஏறதான் செய்யுது. நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருந்து தூத்துக்குடி போகிறவங்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம். பட் ஊடையில் இருக்கிற இந்த சில ஸ்டேஷன்ஸுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் தான் இப்போ தாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூட்டம் ஏறி இருக்குது. ஸோ போக போக இப்படி தாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் ஏறுவாங்க. ட்ரெயின் ஜாம் பேக்கடாக போகுமான்னு இல்லை, ஆனால் ஃபுல்லாக போகும். Thank you.
ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல போக போகிறோம். ஸோ லூப் லைன் எடுக்க போகிறோம் அண்ட் 1 நம்பர் பிளாட்ஃபார்ம் போக போகிறோம். ஸோ இது பேர் தாங்க ஹோம் சிக்னல்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டேஷனோட வாசலையும் இருக்கும். ஸோ அதனால் இது பேர் ஹோம் சிக்னல் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் அது லூப் எடுக்க போதா அப்படிங்கிறது. லூப் எடுக்குதுன்னா அந்த மேலே அந்த லைட் இப்போ இருந்ததில், ஸோ அது எரியும். அப்புறம் எத்தனை நம்பர் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது எரியும். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன்ஸில் தான் இருக்கும். ஸோ அந்த லைட்டில் காமிச்ச மாதிரியே நம்ம இப்போ லூப் எடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ லூப் எடுத்து நம்ம பிளாட்ஃபார்ம் நம்பர் 1ல அரைவ் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஒரு லோக்கோ ரிவர்சல் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த ட்ராக்ல அப்படி வந்து நம்ம ஜங்ஷனுக்குள்ளே போயிட்டு லோக்கோ ரிவர்சல் பண்ணிட்டு அப்புறம் அந்த ட்ராக்ல போக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அங்கே பைபாஸ் லைன் இருக்கும். ஸோ அது போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரஞ்சங்கோட்டை. ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணிட்டோம், 5 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாஞ்சி மணியாச்சி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் அரைவ் ஆகியிருக்கோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் டைரெக்டாக திருநெல்வேலி டு தூத்துக்குடி யூஸ் ஆகாட்டியும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி வாஞ்சி மணியாச்சில் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் முதக்கொண்டு ஏறுறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ட்ரெயின் வந்து ஃபுல்லாக போகாது, ஆனால் நிறைய பேர்த்துக்கு இந்த ட்ரெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுதான் இந்த ட்ரெயினோட இது. ஸோ அதனால தான் இந்த ட்ரெயினை மறுபடியும் விட்டுருக்காங்க, பட்டு கொஞ்சம் கொச்சோடு விட்டுருக்காங்க. சரி பரவாயில்ல, விட்ட வரைக்கும் சந்தோஷம்தான். ஸோ வாஞ்சி மணியாச்சிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன் டைம் 8:30 ட்ரெயின் வந்துட்டு ஸோ லோக்கல் ரிவர்சல் பண்ண போகிறாங்க. லோக்கல் ரிவர்சல் பண்ணிட்டு இங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் விட்டதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஸோ அங்கே என்ன நடக்குன்ட்டு பார்க்கலாம். ஸோ இதாங்க வாஞ்சி மணியாச்சியோட நியூ பில்டிங். வாஞ்சி மணியாச்சி சந்திப்பு எவ்வளோ அழகான பேர். வாஞ்சி மணியாச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பழைய ஸ்டேஷனுங்க. பிரிட்டிஷ் ரூல் பண்ணுற காலத்தில் இருந்தே இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஜங்ஷன் தான் வாஞ்சி மணியாச்சி. இன்றைக்கி நிறைய ட்ரெயின் இந்த ஊரில் நிற்காமல் போகுது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த வாஞ்சி மணியாச்சி வந்து மணியாச்சி அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து கொஞ்சம் வில்லேஜாக இருக்கிற காரணத்தினால தான் இங்கே வந்து நிறைய ட்ரெயின் நிற்காமல் போகுது. பட் பிரிட்டிஷ் ரூல், அப்புறம் மீட்ரு கேஜ், அப்புறம் பிராட் கேஜ், அந்த டைம்லலாம் இது வந்து ஒரு மேஜர் ஸ்டேஷன். இப்போது நான் நிற்கிறது இந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 and 2, அதெல்லாம் முன்னாடி கிடையாது. முன்னாடி பிளாட்ஃபார்ம் 1 அங்கே இருக்கும், அதாவது திருநெல்வேலி. இப்போ வந்து திருநெல்வேலி லைனாக இருக்கிறது, அங்கே தான் பிளாட்ஃபார்ம் 1 and 2 இருக்கும். இங்கே வெறும் ட்ராக்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ டபுள் ட்ராக் பண்ணனால ரீடெவலப்மெண்ட் பண்ணி வேறு லெவலில் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் கட்டியிருக்காங்க. பட் முன்னாடி நின்று நிறைய ட்ரெயின் கூட இப்போ நிற்கிறது இல்லை. அனந்தபுரி அந்த மாதிரி நிறைய ட்ரெயின் முன்னாடி நின்றுது, ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் நிற்கிறது இல்லை. ஸோ அதை பற்றி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ரயில்வேஸ் இவங்க முடிவு பண்ணால் தான் தெரியும். அனந்தபுரியெலாம் வந்து மணியாச்சியில் நின்னாங்கன்னா
தூத்துக்குடி மக்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். மாஞ்சிமணி ஆச்சிலேருந்து தூத்துக்குடி வந்து ரொம்ப பக்கம், இங்கேருந்து ஃப்ரீக்வெண்டாக ட்ரெயின் இருக்குது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி ட்ரெயின்ஸை நிப்பாட்டினாங்கன்னா ஓகே. ஸோ வாஞ்சி மணியாச்சியை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும். இது ஒரு பழமையான ஸ்டேஷன்னு சொன்னேன், அதே மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி ரெவல்யூஷ்னரியான ஸ்டேஷனுங்க இந்த ஸ்டேஷன் வாஞ்சி மணியாச்சி. இந்த ஊர் பேரே மணியாச்சி தான், ஆனால் இந்த வாஞ்சி அப்படிங்கிற நேமுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. இது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஹிஸ்ட்ரியோடு சேர்ந்தது. செங்கோட்டையை சேர்ந்த வாஞ்சிநாதன் அப்படிங்கிறவர் வந்து அன்னைக்கு இருந்த திருநெல்வேலி ஆஷ் கலெக்டர் ஆஷை வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் வச்சு தான் சுட்டு கொன்னார். ஸோ அதனால தான் அவரும் இந்த ஸ்டேஷன்லேயே தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதனால தான் அவரோட நினைவாக காரணமாக இந்த மணியாச்சிக்கு வாஞ்சி மணியாச்சி அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வச்சாங்க. ஸோ இது ஒரு சுதந்திர போராட்டம் நடந்த ஒரு இடம், அவ்வளோ ப்ரெஸ்டீஜியஸான ரயில்வே ஸ்டேஷன் இந்த வாஞ்சி மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ வாங்க, இங்கே லோக்கோ ரிவர்சல் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே ஒரு சின்ன ஃபங்க்ஷனுமே நடத்த போகிறாங்க. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம அடுத்தது இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கைலாசபுரம், தட்டப்பாறை, அப்புறம் மேலவிட்டான், தூத்துக்குடி மேலூர், அப்புறம் தூத்துக்குடி. ஸோ இவ்வளோ தான் இன்னும் அடுத்த ஸ்டேஷன் இருக்கு, பார்க்கலாம். தொடர்ந்து சென்று கொண்டிருந்த தூத்துக்குடி டு வண்டி வந்தது நிறுத்தப்பட்டது. ஆனால் மக்களுடைய பயன்பாடுக்காக, ஏன்னா அதிகமான நபர்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நோக்கி தூத்துக்குடி திருநெல்வேலி போயிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, டிசிஎஸ் போகிறாங்க, படிக்கிற பிள்ளைகளும் போகிறாங்க, காலேஜ் பிள்ளைகள் போகிறாங்க, வியாபாரிகள் போகிறாங்க. இதை வந்து நிப்பாட்டுறதுனால அதிகமான நபர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதனால் மீண்டும் நம்முடைய மக்களுடைய பயன்பாட்டுக்காக மாண்புமிகு நம்முடைய ஓட்டப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய எம் சி சன்வி அவருடைய சீரிய முயற்சியோடு இந்த வண்டி மீண்டும் இயக்கப்பட்டதுக்கு நம்ம பொதுமக்கள் சார்பாக நன்றி. கம்மிக்கின்றாமா காட்டி திருப்பதி லட்டு பிரசாதம். ஓரளவுக்கு நல்ல கூட்டம் ஏறி இருக்கு. ஸோ இந்த கோச்சில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம்.
ஸோ நமக்கு பக்கத்தில் இந்த ஒரு ட்ராக் வருது பார்த்தீங்களா, இது எங்கேருந்து வருது, அதாவது மீளவிட்டான்லேருந்து மதுரைக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க பார்த்தீங்களா, அருப்புக்கோட்டை வழியாக. ஸோ அந்த ட்ராக் தான் இது. ஒரு ஒரு ஊர் வரைக்கும் அருப்புக்கோட்டை வரைக்கும் கூட ஒர்க் முடியலை, ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு ஊர் வரைக்கும்லாம் ட்ரையல் ரன்னே முடிஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்த ரெண்டு பட்ஜெட்டில் இதுக்கு 10 ரூபாயும் 1000 ரூபாயும் ஒதுக்குனாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கிடப்பில் கிடக்கு. இதுக்கு என்றைக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுதுன்னு தெரியலை. ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மீளவிட்டான் ஜங்ஷன் வந்துட்டோம். மீளவிட்டான் ஆக்சுவலி இஸ் எ ஜங்ஷன் தான். தூத்துக்குடிக்கும் தூத்துக்குடி போர்ட்டுக்கும் லைன் இங்கே இருந்தால் பிரியும். ஸோ பாருங்கள் எவ்வளோ ஃபேக்ட்ரிஸ். மீளவிட்டான் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடியோட ரேக்கு இங்கே தான் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க, புதுசாக விட்ட மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி. ஸோ இதுவுமே நம்ம ஒரு விலாக் போயிருப்போம். ஸோ அந்த லிங்க்கை கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மீளவிட்டான் கூட்ஸ் ஷெட், ஸோ நிறைய கூட்ஸ் இங்கே நிற்குங்க, நிறைய ஃபேக்ட்ரி. தூத்துக்குடி தெர்மல், தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா தெர்மல் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா கோல்லாம் நெய்வேலியிலேருந்து நிறைய வரும். வா, மெயின் லைனால் செம்மையாக ஸ்பீட் எடுத்துட்டாங்க. ஸோ அங்கே போகிற லைன் தான் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி போர்ட்டுக்கு போகும், அதாவது தெர்மல் தெர்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெர்மல் போகும் வாவுசி சிதம்பரம் நார்பிள்ளை போர்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு போகிற லைன் அங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீளவிட்டான் வரைக்கும் தாண்டிட்டோம். இன்னும் அடுத்து இருக்கிறது பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மேலூர், அப்புறம் தூத்துக்குடி தான், ரெண்டு ஸ்டேஷன் தான் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் இருந்து, அதாவது திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்து மட்டும்தான் கொஞ்சம் ஏறினாங்க. அதுவும் அவங்க ஏறினவங்க எப்படின்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அந்த மாதிரி டெய்லி ஒர்க்கில் இதே ரொட்டீனில் இருக்கிறவங்க தான் இந்த ட்ரெயினில் ஏறினாங்க திருநெல்வேலியிலேருந்து. ஆனால் அதுக்கப்புறம் மணியாச்சியிலேருந்து தான் நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ட்ரெயினில் ஏறினாங்க. ஸோ மணியாச்சிக்கு அப்புறம் ட்ரெயின் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லுனே சொல்லலாம். இப்போ நான் இருக்கிற கோச் பார்த்திங்கன்னா இது வந்து எஸ்எல்ஆர் கோச், ஸோ அதனால் இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. தவிர மற்ற நாலு கோச்சுமே ஃபுல், அதாவது முன்னாடி 8 பெட்டி இருந்தனால இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தெரிஞ்சுது. அண்டு நிறைய பேர் அந்த விலாக் போடலை, அதாவது நிறைய மக்களுக்கு தெரியலங்காட்டி மட்டும்தான் இந்த ட்ரெயின் வந்து வரவேற்பு இல்லாமல் இருந்தது அப்படின்ட்டு நிறைய பேர் நினச்சோம். பட் அப்படி இல்லை, நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது உதவுது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உதவுது, டெய்லி ஒர்க் போகிறவங்களுக்கும் உதவுது. என் பக்கத்தில் இருந்தவங்களும் சொன்னாங்க திருநெல்வேலி தான் அவங்க தட்டப்பாறையில் ஒர்க் பண்ணுறாங்களாம் ஸ்கூல் டீச்சராக, ஸோ அதனால் அவங்க டெய்லி வந்து இந்த ரூட்டில் தான் வராங்க. கன்ஃபார்ம் ஆகணும், ரயில்வே வந்து இது எப்போவும் வழக்கம் போல் இதை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ வாங்க தூத்துக்குடி வந்துட்டு மேலூர் வந்துட்டு பார்ப்போம். தூத்துக்குடி மேலூர், ஆக்சுவலாக நான் வந்து இந்த ட்ரெயினை வந்து நான் முன்னாடியே கோவிட் டைம் முடிஞ்சு புதுசாக விட்டப்பவே நான் அந்த ட்ரெயினை விலாக் போட்டிருந்தேன். ஆனால் அந்த வீடியோ வந்து இப்போ இல்லை, அது வந்து சம் ரீசன்ஸால் டெலிட் ஆகிட்டு, அதுவும் இல்லாமல் அது வேறு சேனலில் போட்டது. அதாவது என்னோடய விலாக் தான், ஆனால் வேறு சேனலில் நாங்கள் போட்டிருந்தோம். அப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி மேலூர் ரயில்வே ஸ்டேஷன் கிடையாது. எப்படிறா அப்பவும் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பழைய தூத்துக்குடி மேலூர் பார்த்திங்கன்னா இன்னும் முன்னாடி தள்ளி, அதாவது இன்னும் அந்த அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜுக்கெலாம் தாண்டி அந்த பக்கம்தான் இருக்கும். இப்போ டபுள் ட்ராக் ஒர்க் பண்ணும்போது தூத்துக்குடி மேலூர் ரயில்வே ஸ்டேஷனை அப்படி கொண்டு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்கங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தூத்துக்குடியோட புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கேருந்து மதுரை அந்த சைடு ஃபுல்லாக பஸ் இருக்கும், நைட்டு போனால் சென்னை பஸ் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ மக்களோட யூசேஜுக்காண்டி தூத்துக்குடி மேலூர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனையே தள்ளி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ பஸ் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ பக்கத்தில்.
ஸோ இந்த காலி இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ட்ராக் வரப்போகுது, பிட் லைன் வரப்போகுது, அதுக்கப்புறம் ட்ரெயின் ரிவர்ஸில் போய் பிட் லைனுக்கு போகிற ட்ராக் அதுவும் ஒன்று எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிட் லைன் மட்டும்தான் இருக்கும். ஸோ 24 கோச் மெயின்டைன் பண்ணுற ஒரே ஒரு பிட் லைன் தான் இருக்கும், மற்ற எல்லாமே ஸ்டெப்ளிங் லைன்ஸ் தான். ஸோ இனி எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வந்து கட்ட போகிறாங்க. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பிட் லைனில் முத்துநகர் உள்ளே நிற்கிது, இங்கே ஒரு ட்ரெயின் யாரோ நிற்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு புதுசாக கிடைச்ச ட்ரெயின் பாலருவி, தூத்துக்குடி பாலக்காடு. தூத்துக்குடி வந்த உடனே இந்த ஸ்டேஷன் கொஞ்சம் ஆஃப் ஆயிரும். எனக்கே இப்போ திருநெல்வேலி ரிட்டர்ன் போகிறதுக்கு ட்ரெயின்லாம் கிடையாது, நான் வந்து பஸ்ஸில் தான் போகணும். மேலூரில் பார்த்தோம்ல அந்த பஸ் ஸ்டாண்டு எங்களுக்கு கிடையாது. தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு போகணும்னா தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்டு தான் போகணும். இங்கேருந்து கொஞ்சம் பக்கம் கொஞ்சம் நடந்து கொஞ்சம் ஷேர் ஆட்டோ பிடிச்சி எல்லாம் போகணும். ஸோ பஸ்ஸில் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் திருநெல்வேலி போகணும். ஸோ பார்க்கலாம் வாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி பேசஞ்சர் ஒரு 6 மாதம் ட்ரையல் ரன்னுக்காண்டி ரயில்வேஸ் விட்டுருக்காங்க. இந்த 6 மாதம் நல்லா ஓடிச்சுன்னா அது பெர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. ஆக்சுவலி வரலாற்றுலேயே முதன்முறைங்க சதன் ரயில்வேஸ்லேருந்து, அதாவது ரயில்வேஸ்லேருந்து தேதி பின்னர் அறிவிக்கப்படும், அது வரைக்கும் இந்த ட்ரெயின் கேன்சல் அப்படின்னு சொன்ன ட்ரெயின்லாம் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி ட்ரெயின் வரும் வந்து யாருமே எதிர்பார்க்கல, நாங்களே எதிர்பார்க்கல. நான் இப்போ பழைய வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் பிஜிஎம்லாம் போட்டு அழுது ஃபீல் பண்ணுற லெவலுக்கு போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்தே ரயில்வேஸ் போட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ட்ரெயின் வந்துடுச்சு, எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கே பார்த்தீங்களா இவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. ஸோ அதனால் ரயில்வேஸ் பாருங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குங்க, இவ்வளோ மக்களுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதனால் இந்த ட்ரெயின்லாம் கேன்சல் பண்ணிடாதீங்க, பெர்மனண்டாக்கி ரன் பண்ண வச்சுருங்க. ஸோ அதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் வீடியோஸ் நம்ம சாய் ரயில்வே சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் நட்ராஜன். டாடா, பாய்.